752 பக்கம் அவர் எழுதுறார், முவாவியரான அவர்கள் தானும் பையத்து செய்யாமல் மொத்த ஷாம்வாசிகளையும் பையத்தை செய்ய விடாமல் இருந்து எதிர்ப்பு காட்டியது மட்டும் அல்லாமல் அலி அலியானு மீது உஸ்மான் அலியான் அவர்களின் கொலைக்கான பலியையும் சுமத்தினார்கள். அல்லாஹ் அவரை காப்பாற்றிவிட்டான். அலி அலியான் மேலே பழி போடலாமா ஹாதி மாதின்னு சொல்லிட்டு பழி போட்டாருன்னு யார் பேசுறா? முகமது பின் அப்துல்வா பேசுறா. சவுதி அங்கீகாரமா எடுத்துக்கிட்டு இருக்க புக் இது. இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எதுவுமே எனக்கு முஹ்தசர் சீரத்துர் ரசூல காணல. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த மறுப்பு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இந்தா இருக்குது முஹ்தசர் சீரத்துர் ரசூலா இருக்குது. சரி, அப்படி அப்படி சொல்லியிருந்தால் இப்படி சொல்லிக்கக்கூடாது. அதுக்கு மாத்தமாக உள்ள செய்திகளை பாருங்கள். கால அஹ்லுஸ் சியர், வரலாறை சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், லம்மா கான மின் அம்ரி உஸ்மான் மா கான, உஸ்மான் ரதியுல்லாஹோட விஷயத்தில் நடந்த நிகழ்வு நடந்த பொழுது, கஅத அலி பின் அபி தாலிப் ஃபி பைத்திஹி, அலி ரதியுல்லாஹ் தன் வீட்டில் உட்கார்ந்து விட்டார்கள். ஃபஅதாஹுன்னாஸ், அவர்கள் மக்கள் அவரிடத்தில் வந்தாங்க. வஹும் யகூலூன், அவங்க சொன்னாங்க, அலியுன் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் வந்து அலி தான். ஃபகால லைசத அலிக்க இலைக்கும் இன்னமா ஹோ இலா அஹலி பத்ர், உங்களுக்கு அந்த முடிவு எடுக்கலாது. அகலுல் பத்ர்கள், அதாவது அகலு பத்ர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்க தான் அதை முடிவெடுக்கணும். ஃபஅதாஹு அஹலு பத்ர், பத்ர்வாசிகள் வந்தார்கள் பத்ரில் கலந்து கொண்டவங்க. ஃபலம்மா ரஅத அலிக்க அலியுன் ஹரஜ ஃபபாயா உன்னாஸ், அப்போ அலி வந்து அவங்கள பார்த்த உடனே வெளியே வந்து மக்கள்கிட்ட மதீனா பள்ளியில் வந்து பையத்து செய்தார்கள். வலம் யதுகுல் ஃபி தாஅத்திஹி முஆவியா வ அஹலு ஷாம், முஆவியாவும் எனது சிரியாவாசிகளும் அவருடைய தாஅத்துக்குள்ளே நுழையலை, அவருக்கு கட்டுப்படவில்லை. ஃபஹம்ம அலையு அலியுன் பிஷுஹூஸ் இலையும், அலி அவர்களிடத்தில் யுத்தம் செய்ய போக எத்தனித்தார். சரி, அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே கொரோன் இவ்வளோ தான் இருக்குது. இதில் பதவி ஆசை பிடிச்சார், வெறிப்பிடித்து திரிஞ்சார், பிரிஞ்சார், உம்மத்தை பழி போட்டார், பழி போட்டார்ன்றெல்லாம் சொல்கிற அளவுக்கு முகமது அப்துல் வஹாப் இல்லை என்றது முகமது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் எந்த புத்தகத்தை படிக்கிறவங்களும் தெரியும். அப்படி வர வாய்ப்பில்லை. இவருக்கு எதிரான நிறைய விஷயங்கள் இது, இதுதான் ஆச்சரியங்கள் நான் அடிக்கடி சொல்கிறது. அவர் எந்த புத்தகங்களை எடுத்து கொண்டு வராரோ அதில் இருக்குது. முஹ்தசர் சீரத்துர் ரசூல் 317 பக்கத்தில், வ அன்னமா ஃபஅல் அல் ஹசன் இப்னு அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, வ அன்னமா ஃபஅல் அல் ஹசன் இப்னு அலியின் ரதியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இப்னு அலி செஞ்சார் என்ன செஞ்சார், முஆவியா கொண்டு வந்து என்னது அந்த ஆட்சி ஒப்படைச்சார். அஹப்பு இலல்லாஹ், செஞ்ச வேலை அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமானது, முஆவியாட்ட ஒப்படைச்சது. மிம்மா ஃபஅல அபூஹு அலியும், அவனோட வாப்பா செஞ்ச வேலையை விட, அலி ரதியல்லாஹு செஞ்ச வேலையை விட இவர் செஞ்ச வேலை மிகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. அலிரலாம் செஞ்ச வேலையை விட இது மிகவும் விருப்பமானது. ஐரோ உம்மத் ஒத்துமை ஐக்கியமானு பார்க்கறதுக்காக எனக்கு கொடுத்தார் அப்படியெல்லாம் இல்லை, செஞ்ச வேலை மிகவும் விருப்பமானது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யம்தஹுஹு அலா தர்கி வாஜிபின் அவ் முஸ்தஹப்பின், ஒரு வாஜிபான ஒன்றை ஹசன் ரதியல்லாஹு விட்டிருந்தால், முஸ்தஹப்பான ஒன்றைத்தான் அவர் விட்டிருந்தால், அதுக்கு ரசூலுல்லாஹ் புகழ வாய்ப்பில்லை. ஹசன் ரதியல்லாஹு அவர்களை இன்ன பினி ஹாதா சையீதுன், இவர் ஒரு நல்ல ஒரு தலைவர், என் மகன் ஒரு நல்ல தலைவர், அதை அவர் அல்லாஹு தாலா யுஸ்லிஹு பைன ஃபிஅதைனி அதீமதைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் மிகப்பெரிய ரெண்டு கூட்டத்துக்கு இடையில இவர் இஸ்லாம் செய்து வைப்பார்னு பாராட்டேலாம். அவர் வாஜிபை விட்டுருந்தா அல்லது முஸ்தஹப்பை விட்டுருந்தா, அவர் சுன்னத்தை விட்டுருந்தா, வாஜிபை விட்டுருந்தா பாராட்டேலாம். அது அப்படின்றா அவர் சிறப்பானவன்ற செஞ்சதுனால தான் பாராட்டிக்கிறாங்கன்னு, அவங்க தந்தை செஞ்ச வேலையை விட இவர் செஞ்ச வேலை நல்லது அப்படின்னு தான் இருக்கே தவிர, இவர் சொல்ற மாதிரி என்னது இல்லை. இது 317 பக்கம். ஆபாக்களுக்கு இடையில நடந்த விஷயத்தில் அகலு சுன்னா அறிஞர்கள் எல்லோரும் மௌனமா அந்த உடன்பட்டிருக்கிறார்கள், அமைதியா இருக்கணும், அதில் நம்ம பேசக்கூடாது. வலா யுகாலு ஃபீஹிம் இல்லல் ஹுஸ்னா, நல்லதை தவிர பேசக்கூடாது. ஃபமன் தகல்லம ஃபீ முஆவியா, யார் முஆவியாவின் விஷயத்தில் பேசினாரோ, அவு கைரிஹி மின ஸஹாபா, அல்லது அவர்கள் அல்லாத நபித்தோழர்களில் அம்ர் இப்னுல் ஆஸ், அதே போல சமரத் இப்னு ஜுந்துப், முஹிரத் இப்னு ஷௌபா, இப்படி எல்லா மற்ற நபித்தோழர் விஷயத்தில் யார் பேசுகிறார், ஃபகத் ஹரஜ அனில் இஜ்மா, அவர் இஜ்மாலிருந்து வெளியேறிட்டார், சபீலுல் முமினேட்டு வெளியே போயிட்டேன்றாரு. முஸ்தபா வெளியே என்றார், இதில் சகோதரர் முஸ்தபா அவர்கள் சூப்பர் முஸ்லீம் அவர்கள் வெளியே வணங்கிட்டார், சூப்பர் முஸ்லீம் அணியினரே வெளியே என்றார். இதை கொண்டு வந்து பார்த்தீங்களா, வஹாபி இது அவங்களோட சலஃபி இதில் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க, வல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அலபன் முடிக்கிறாரு. எப்படி அவர் எந்த எனக்குன்னு விளங்கல, இவர் என்ன புக்கு வாசிக்கிறாரு, எங்கிருந்து எடுத்து சொல்கிறாரு, இது அல்லாஹ் தான் அறிவார். அதில் சொன்னால் இஜுமாவாக இருக்கிறாங்க, அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில் உள்ளதை பேசக்கூடாது. சபீலுல் மூமினி அவர் அதான் சொல்லி, நாங்கள் தான் சபீலுல் மூமினி நிற்கிறோம், நாங்கள் தான் அகலு சுன்னாட வழியில் இருக்கிறோம், அகலு சுன்னான்னு தெரிஞ்சிட்டா நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்றார். அகலு சுன்னானா சொல்கிறார் இவர், இஜுமான்றார், ஏகவித்த முடிவு அப்படின்றார். யார் ஃபமன் தக்கல்லம ஃபீ முஆவியா, முஆவியாவிடத்தில் யார் விமர்சிக்கிறாரோ, அவர் விஷயத்தில் யார் பேசுகிறாரோ, உகைரிஹிமின சஹாபா, அவர்கள் அல்லாத சஹாபாக்களை யார் பேசுகிறாரோ, ஃபகத் ஹரஜ அனில் இஸ்லாம், பேசுகிறாரோன்னா விமர்சி ஏசுறத சொல்லலை, அவரை வந்து குறை சொல்கிறதே சொல்கிறாரு, இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னு சொல்கிறதே ஹரஜ அனில் இஜுமா, இஜுமாலிந்து வெளியே போயிட்டுன்னு சொல்கிறாரு. தவறு சரி என்று சொல்கிறதில்ல, குறை சொல்லி பேசுறது.
அதுலேருந்து எஜுமாலேருந்து வெளியே பேசுறார். அப்போ என்னது மிச்ச தெளிவாக இருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அப்போ எந்த முஹ்தசர் சீரத்துன்னு எனக்குடா தெரியல. வகான ஹாதல் ஆம், இந்த சேர்ந்த வருடம் இருக்கிறதே, யுசம்மா ஆமல் ஜமா, ஒற்றுமை வருடம், 41 ஹிஜ்ரி 41 ஒற்றுமை வருடம். லிஜித்திமா இல் முஸ்லிமீன் ஃபீஹி அலா இமாமின் வாஹிதின் பஅதல் ஃபுர்கா, பிரிவினைக்கு பின்னால் ஒரே இமாமுக்கு கீழ் எல்லா முஸ்லீம்களும் ஒன்றுபட்டது. ஆமுல் ஜமா, ஒற்றுமை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. வஹுவ ஆம் இஹ்தா வ அர்பஈன ஃபீ ரபீல் அவ்வல், அது ஹிஜ்ரி 41 ரபீல் அவ்வல் மாதம். ஃபஜ்தமஉ அலா முஆவியத ரழியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் எல்லோரும் உடன்பட்டார்கள். வ துஇய மின் யௌமி இதின், அன்றைய தினத்திலிருந்து அவர் அதாவது அழைக்கப்பட்டார். அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அழைக்கப்பட்டார். வரஜா அல் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹு இலல் மதீனா, அது முடிஞ்சு அலி ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு திரும்பி விட்டார்கள். தெளிவாக வருது. வாய் தவறி தவறுகள் வரலாம் உங்களில், அது மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயம். இது வாய் தவறுதல்ல வணங்கிட்டா வழி தவறு. அப்போ எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், மிச்சம் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். இது முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த விஷயம். திருப்பியும் சொல்ல, நீங்கள் பொய் சொல்லணும்னு நினைக்கல, உங்களை அறியாமல் பொய் சொல்ல அதை வைக்கிது, உங்களுக்கு தெரியாமலே இவ்வளோ சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்ல வைக்கிது. ஏன்னா உங்களுக்கு முன்னால் உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, உங்களை ஆர்வம் விட்டுறதுக்கு ஆளிக்கிறான், உங்களை சுற்றிக்கிறவங்கள ஆகா ஓகோ இப்போ ஆய்வு போயிட்டே இருக்குது அப்படின்னு பாராட்ட பாராட்ட உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் அறிஞர்கள் வட்டியெல்லாம் தூக்கி போட்டிங்க தானே, எல்லோரும் என்னது நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க, முட்டு கொடுக்குறவங்க, கொம்பு சீவுறவங்க, விளங்கிட்டா அது செய்கிறவங்க, இது செய்கிறவங்க, ஒன்றும் என்னது எல்லா ஒரு விளக்கமே இல்லாதவங்க, அறவைக்காடுகள், எல்லாம் சிலபஸ் பேசுகிறவங்க எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு எல்லாம் எஸ் அப்படின்னு போடுற ஒரு டீமை கொண்டு வச்சுட்டீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் நடந்துட்டு. அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உங்களே ஆர்வம் மூட்டி ஆர்வம் மூட்டி பேசுகிறாங்க. அந்த சகோதரர்களும் உங்களுக்கு தவறாக வழிகாட்டோன்னு நினைக்கல, ஆர்வத்தின் காரணமாக உங்களுக்கு அவர்கள் ஆர்வம் மூட்ட, அவர்கள் உங்களுக்கு ஆர்வம் மூட்டேன்னு சொல்லி என்னது அப்படியே போயிட்டு இருக்கே தவிர, நீங்கள் எந்த தவறான வழியில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிய வருதில்லை. இது ஒரு ஆபத்தான நிலை, இதில் நீங்கள் திரும்பிடுங்க, நிறுத்திடுங்க இந்த சப்ஜெக்டை. சரியா, உங்களோட கொள்கைன்னு ஒன்று இருந்து அதை தொடர்ந்து பேசுங்க. சரி, உங்களுக்கு கொள்கை அதை அதுக்கு விவாதம் செய்வோம், கலந்துரையாடுவோம், அதை பேசுவோம். இப்படி பொய்கள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க.